அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். இந்த வீடியோவில் ஹைப்பர் ஃபண்டில் எப்படி டெபாசிட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹைப்பர் ஃபண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டில் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகே அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாக்கா அதுக்கு அப்புறமா இதில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோவில் எப்படி டெபாசிட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் உங்களுடைய ஹைப்பர் ஃபண்டை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே உங்களுக்கு ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு வரும் இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாகின் ஆகிடும். ஒரு சில டைம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் செலக்ட் பண்ண சொல்லும். ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னும் போது ஒரு ட்ரீ கார் அந்த மாதிரி ஏதாச்சும் வரும், உங்களுக்கு நல்லா தெரியும். அதை செலக்ட் பண்ணிட்டு முதல்ல உள்ளே வந்துடுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், ஹோம் பேஜை டெபாசிட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். மேலே லெஃப்ட் கார்னரில் ஹோம்னு இருக்கும், அதுக்கு கீழே பெண்டிங் ரிவார்ட்ஸ், அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா இன்வைட் அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட்டில், அதுக்கு கீழே டெபாசிட் அப்படின்னு இருக்குது. அந்த டெபாசிட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டெபாசிட் அட்ரஸ் நிறைய இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு யூஎஸ்டிடி டிஆர்சி 20 இருக்கு இல்லைங்களா, இதுதான் பெஸ்ட்டு. டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாம் கம்மி. உங்களுக்கு வேறு எதுலையாச்சும் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். யூஎஸ்டிடி இஆர்சி 20 இருக்குது, அதுக்கப்புறம் பிஇபி 20 இருக்குது, யூஎஸ்டிசி இருக்குது, பியூஎஸ்டி இருக்குது இஆர்சி 20, அப்புறம் பியூஎஸ்டிலே வந்துட்டு பிஇபி 20 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு யூஎஸ்டிடிலே வந்து டிஆர்சி 20 எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்ட போகிறேன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கீழே கியூஆர் கோடு இருக்கும், அது பக்கத்துலேயே அட்ரஸ் கூட இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு நேராக ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு, இதை காப்பி பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், காப்பீடு அப்படின்னு வந்துடுச்சு இல்லைங்களா. இப்போ காப்பி பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அமௌண்ட்டை வந்து எங்கேருந்து ஒன்றா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல டிஆர்சி 20 வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கணும். அது எந்த எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வசிரெக்ஸிலிருந்து பண்ண முடியாது, அது வந்து எத்தீரியம் பிளாக் செயின், வேண்டாம். ஜியோ டெஸ்டில் டிஆர்சி 20 தான் இருக்குது, அதனால் நீங்கள் ஜியோ டெஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். அங்கேருந்து கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் டிஆர்சி 20. அதுக்கப்புறம் ட்ரான்லிங்க் ப்ரோலிருந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பினான்ஸிலிருந்து கூட நீங்கள் ட்ரான்லிங்க் செயின் யூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பினான்ஸ்லேருந்து எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ நாம் அட்ரஸ் எடுத்துட்டோம், காப்பி பண்ணியாச்சு இல்லைங்களா. நீங்கள் மொபைலில் பண்ணுறதா இருந்தேனாக்கா இதை காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பினான்ஸ் ஓப்பன் பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பினான்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வாலெட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓவர் வியூக்கு வந்துடுங்க. ஓவர் வியூ வந்ததுக்கு அப்புறமா வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பிடிசி அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக இருக்குது. நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு யூஎஸ்டிடியை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் யூஎஸ்டிடியை செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே அட்ரஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நான் இந்த அட்ரஸை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டைம் நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரு 2-3 லெட்டர்ஸு, ஃப்ரண்ட்டில் ஒரு 2-3 லெட்டர்ஸு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு D5 அப்படின்னு இருக்குல்ல லாஸ்ட்டில், இங்கே நான் வரேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், D5 அட்ரஸ் கரெக்டாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் டி, ஓகே. ஸோ அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு நீங்கள் நெட்ஒர்க்கை வந்து செலக்ட் பண்ணணும். நெட்ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கனாக்கா ட்ரான் டிஆர்சி 20 தான் இதில் செலக்ட் பண்ணணும். இங்கே இருக்குது பாருங்கள், TRX அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, TRX டிஆர்சி 20 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நெட்ஒர்க்கு. அதுக்கப்புறமா கீழே வந்து நீங்கள் அமௌண்ட்டு என்டர் பண்ணணும். இது வந்து உங்களுடைய சொந்த விருப்பம், நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ. இந்த பேக்கேஜில் 300, 500, 1000, 3000 இந்த 4 மட்டும்தான் இருக்கிறது. இந்த 4ல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பேக்கேஜில் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை முடிவெடுத்துக்கங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா இங்கே என்டர் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு $500 என்டர் பண்ணுறேன். ஓகே,
500 enter பண்ணா உங்களுக்கு நமக்கு 499 தான் அங்க கிடைக்கும் இல்லீங்களா. அதனால நீங்க அனுப்பும்போது 501 அப்படினு சொல்லிட்டு enter பண்ணிக்கங்க. அப்ப உங்களுக்கு 500 டாலர் அங்க கிடைக்கும். ஏனா கம்மே ஷார்ட்டேஜ் இருந்தாக்கா அங்க நம்ம பேக்கேஜை வந்துட்டு அப்கிரேட் பண்ண முடியாது, ஆக்டிவேட் பண்ண முடியாது. சோ 501 இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் வித்ட்ரால் கொடுத்தனாக்கா எனக்கு வந்து ஓடிபி கேட்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ண முடிச்ச உடனே சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் சரிங்களா. அப்போ இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆயிடுச்சு. டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நம்ம ஹைப்பர் ஃபண்டுக்கு வந்துருங்க. ஹைப்பர் ஃபண்டு வந்துட்டு பேக் போயிட்டு கீழே இப்போ நம்ம வந்து ஹோம் பேஜில் இருக்கீங்களா, அது பக்கத்தில் மார்க்கெட் அப்படின்னு இருக்குது. டவுனில் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பக்கத்தில் அகாடமின்னு இருக்குது, அது பக்கத்தில் மேனேஜ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அந்த மேனேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் ஓவர் வியூ. மேலே டாப்பில் நான் ரீட் பண்ணுறேன், மேலே பாருங்கள், அது பக்கத்தில் டெபாசிட். இந்த டெபாசிட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இப்போ ஜீரோ இருக்கு இல்லையா. நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, நான் என்னுடைய ஐடி ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டுருக்கிறேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக அந்த மாதிரி என்டர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி என்டர் பண்ணிவிட்டு டெபாசிட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல டெபாசிட்டில் வந்து உங்கள் பேலன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல டோட்டல் அசெட் இருக்குல்ல, இந்த இடத்துல $500 வந்திருக்கும். வந்ததுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு இங்கே டாப்பில் வந்து இன்வைட்னு இருக்கா, அது பக்கத்தில் மெம்பர்ஷிப் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அந்த மெம்பர்ஷிப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். பண்ணிங்கனாக்கா உங்கள் பாருங்கள் மெம்பர்ஷிப் வந்துட்டு ஃபஸ்ட்டில் 3x, இது வந்து 3000. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இது 1000. அதுக்கு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னாக்கா இது வந்து 500. இந்த 500 வந்துட்டு இப்போ நீங்கள் $500 போட்டிருந்தீங்கனாக்கா, இல்லை நீங்கள் 300 போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க, இங்கே 300 இருக்குது. அதுக்கு கீழே 50 இருக்குது பாருங்கள், இது ரீபை, இது நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு நேராக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ரிவார்ட்ஸ் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. அதனால் 50 வந்து ரீபைக்கு மட்டும்தான். ஸோ ஸ்டார்டிங்கே வந்து 300 தான். நம்ம இப்போ 300, இப்போ நான் 500 போட்டேன் இல்லைங்களா, அந்த மாதிரி 500 இருந்தால் இந்த 500 நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணவுடனே உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி தான் வரும். மெம்பர்ஷிப் பேஜ் வந்துச்சுன்னா மேலே 500 இருக்கா, ஒரே ஒரு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்னா 1, நீங்கள் அடுத்த முறை சப்போஸ் 2 500 பை பண்ணலாம், இல்லை 1000 300 ரெண்டு பை பண்ணலாம். சப்போஸ் 600 இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 300 300 600 ரெண்டு கூட பை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளே 2 பை பண்ணுற மாதிரினா இந்த இடத்துல ப்ளஸ் மார்க் கொடுத்தீங்கன்னா இப்போ 2 வரும், மைனஸ் கொடுத்தா 1. இப்போ நான் சும்மா 1 மட்டும்தான் காட்டுறேன். இந்த மாதிரி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா பே வித் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம இப்போ டெபாசிட் பண்ணி தான் இதை ஆக்டிவேட் பண்ணுறோம், அதனால தான் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைனாக்கா உங்ககிட்டயே உங்கள் வேலெட்லேயே பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நாம் ஆக்டிவேட் பண்ண முடியும். இது வந்து டெபாசிட் அக்கௌண்ட் தான், அதனால தான் நான் வந்துட்டு பே வித் டெபாசிட் அக்கௌண்ட் இருந்தால் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைடு கார்னர்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்னு இருக்கு இல்லைங்க, அதுக்கு கீழே ஐ ஹவ் ரீட் அண்டு அக்செப்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு $500 இல்லை, இங்கே $500 இல்லை. அதனால தான் எனக்கு இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்றது ப்ளூ கலரில் மாறலை. அப்படி இல்லைனாக்கா இது வந்து ப்ளூ கலரில் மாறிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கனாக்கா அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும், கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் கன்ஃபார்ம்னு கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நம்பர்ஸு அதாவது டிரான்சாக்ஷன் பின்னு கேட்கும். நீங்கள் வந்து சைன் அப் பண்ணும்போது ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க, 6-digit நம்பர். அந்த நம்பரை என்டர் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும், உங்கள் பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள். இந்த ஆக்டிவேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த பின் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துடணும். மறுபடியும் பேக்கில் வந்துடுறேன் நான். இந்த மாதிரி ஹோம் பேஜுக்கு வந்துட்டிங்கனாக்கா இந்த இடத்துல 896 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் $300 போட்டிருந்தா இங்கே 900 காட்டும், $500 போட்டிருந்தா 1500. ஏன்னா இது 3x இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு வந்து இங்கே அது 3 times காட்டும். இது வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு டெய்லி 0.5% கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் உங்களுடைய ரிவார்ட்ஸில். அது எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள், கீழே டவுனில் மேனேஜ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அந்த மேனேஜை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வரும். இதில் டாப்பில் ஓவர் வியூன்னு பார்த்தோமா, அது பக்கத்தில் டெபாசிட்டு, அது பக்கத்தில் ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும்.
இங்கே பாருங்கள், எனக்கு இன்றைக்கி $1.5 வந்திருக்கு இந்த மெம்பர்ஷிப் ரிவார்டு. கீழே வந்து கம்யூனிட்டி ரிவார்டு, கம்யூனிட்டி ரிவார்டுன்றது உங்களுக்கு கீழே யாராச்சும் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு டெய்லி பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இந்த மெம்பர்ஷிப் ரிவார்டு தான் நம்மளுடைய டெய்லி பேமெண்ட்டு. இங்கே டேட்டும் போட்டிருப்பாருங்க 6. ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனக்கு $1.5 வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான், இது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டெபாசிட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐடியை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் டெபாசிட் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.